வணக்கம் இந்த வாரத்தில் நடந்த முக்கியமான விஷயத்தை சூஸ் பண்ணி கேள்வி பதில் ஃபார்மேட்ல ஈஸியாக உங்களை வந்து சேர்க்கணும்னு நினைச்சு பண்ண தான் இந்த வீடியோ முழுசா பாருங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ணா கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒரு வழியாக நேற்று அறுபத்தெட்டாயிரம் கோடி தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதுல அப்பா வாங்கின விவசாய லோனு நான் வாங்கின எஜுகேஷன் லோன் இருக்கான்னு பார்த்து சொன்னீங்கன்னா நிம்மதியா இருக்கும் கொஞ்சம் பாருங்களேன் இந்த லிஸ்டில் உன் இல்லை உங்க அப்பா பேர் இருக்கான்னு பாரு இவங்க பேர்ல இருந்தால் வில்ஃபுல் டீஃபால்டர்ஸ் சொல்லுவாங்க ஓன்ஸ் இவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டா திரும்ப இவங்க இருந்து வாங்க முடியாது சாகிட் கோகலி அப்படின்ற நார்த் இந்தியன் ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலயமா ஆர்பிஐ கிட்ட இருந்து கேட்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வாங்கின பதில்தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த லிஸ்ட் இதோட நின்றாம டோட்டலாக பிப்டி மெம்பர்ஸ் கலெக்டிவா இருக்காங்க பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இது காங்கிரஸ் பேரில் தான் முக்காவாசி லோன் கொடுத்தாங்க ஸோ அவங்க தான் ஆன்சரபிள் இதுக்கு அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸ் இவங்க மேலே பழி சொல்றாங்க இந்தியாவில் படிக்க காசு இல்லாமல் எஜுகேஷன் லோன் வாங்கி படிச்சுட்டு வேலை கிடைக்காம ரீபே பண்ணாத லோன் மட்டும் எழுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபா இருக்குது நியூட்ரிஷன் ஃபுட் சரியாக கிடைக்காம தின தினம் இறந்துட்டு இருக்க குழந்தைங்களுக்கு திரும்ப இது நடந்துடக்கூடாது அப்படின்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஒதுக்கின அமௌண்ட் முப்பத்தஞ்சாயிரத்தி அறநூறு கோடி ரூபா அதுக்கும் இன்னும் ஃபண்டிங் கலெக்ட் ஆகலையா அதுக்காக இதை ஒதுக்கியிருக்கலாம் அக்ரிகல்ச்சர் லோனு இந்த அமௌண்ட் மாதிரி அஞ்சு மடங்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது

தெரியும் முடிட்டாங்க ஒரு பால் பாக்கிட்டு வாங்க முக்கால் கிலோமீட்டர் அடக்குற என்ன ஒரு அநியாயம் உனக்கு உன்னோட கஷ்டம் அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட்டில் மாட்டிட்டு இருக்க தமிழன்ஸ் ரிட்டர்ன் வர்றதுக்காக ஒரு வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் இப்போ அதர் ஸ்டேட்ல போய் வேலை செய்யற ஆள் போய் பார்த்தோம்னா அடிமட்ட ஒர்க்கராக தான் இருப்பாங்க நம்ம மும்பை தாராவில் இருக்க மாதிரி இவங்களாம் ஆயிரம் கிலோமீட்டர் எழுநூறு கிலோமீட்டர் நடந்து வராங்க வருமோ சில பேர் இறந்துடுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது இத இந்த நடவடிக்கையெல்லாம் முன்கூட்டியே எடுத்திருந்தா நிறைய கஷ்டங்களை தவிர்த்துடுக்கலாம் அப்படின்னு தோணுது நம்ம இந்தியாவோட சைல்ட் லேபர் ஆக்ட் வந்து இயர்ஸ் அப்படின்னு சொல்லுது இப்போ இந்த மாதிரி இடம்பெயர்ந்து வரும்போது அவங்க அம்மா அப்பா யாராவது இறந்துட்டாலோ இல்ல இவங்களோட வாழ்வாதாரம் வேலை போயிடுச்சு சுத்தமா கையில இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க குழந்தைங்களையும் தான் வேலைக்கு அனுப்புவாங்க சோ நம்மளே இந்த சைல்ட் லேபரை ஊக்குவிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோமோ அப்படின்னு பயமும் வருது இந்த கொரிய அதிபர் கிசான் நான் அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த மாதிரி எல்லாம் பேர் சொல்லி யார சொல்லி கொடுக்குறா ஏ அவர் பேரு கிம் ஜாங் உன் நார்த் கொரியா எப்பவுமே ஒரு சீக்ரெட்டான கண்ட்ரி தான் எந்த அளவுக்கு அப்படின்னா ஜனவரி எட்டாம் தேதி அவர் பர்த்டே அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவர் எந்த வருஷம் பிறந்தாரு அப்படின்னு எங்கேயுமே இருக்காது ஒரு ஒரு சைட்லயும் வேற வேற மாதிரி போட்டிருப்பாங்க ஆள் நல்லா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ற ஆள் ட்ரிங்க் ஸ்மோக் அப்படின்னு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு ஆல்ரெடி நூத்தி கிலோ இருப்பாரான் சுகரு பிபி ஹார்ட் ப்ராப்ளம்னு ப்ராப்ளத்துக்கு பஞ்சமே கிடையாது இப்பவும் இந்த ஹார்ட் ப்ராப்ளத்துக்கான ஆப்ரேஷன் பண்ணும்போது தான் அவர் சீரியஸாக இருக்காரு இல்லை சில பேர் செத்தே போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரம்ப் மட்டும் எனக்கு இதுக்கான உண்மை தெரியும் ஆனால் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு உன்ன மாதிரியே மண்டகோலமனை மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அந்த அதிபர்கிட்ட இருக்க அணு ஆயுதம் யார்கிட்ட கை மாறுதோ இவர் இறந்துட்டாரு அப்படின்னா அவங்க தான் அடுத்த அதிபராக இருப்பாங்க அது அவரோட தங்கச்சியா இருக்கலாம் இல்ல அவர் சார்ந்தவரா இருக்கலாம் ஆனா ஒண்ணு மட்டும் இதுல அமெரிக்காவை மூக்க நுழைக்க சைனா கண்டிப்பா விடவே விடாது அது மட்டும் நமக்கு தெரியும் இதை கேட்டா இருந்தாலும் கத்திட்டே இருப்பான் நம்ம கேட்டுட்டு கிளம்பிடலாம் ஆனா ரேபிட் டெஸ்ட் இங்கிட்ட விலை அதிகம் அதிகம்னு எல்லா டிவிலயும் போட்டுட்டு என்ன என்னதானே அதோட ஒரிஜினல் விலை ரேபிட் கிட்ட சத்தீஸ்கர் பிளஸ் அதோட நேபரிங் ஸ்டேட்ஸ் எல்லாமே முந்நூறு ரூபா அது வரைக்கும் வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு பிளஸ் அதோட நேபரிங் ஸ்டேட்ஸ் வெளில அதிகமாக வாங்கினதா சொல்றாங்க ரேட் டிஃப்ரென்ஸுக்கு போகாமல் அதோட ஒர்க்கிங் கண்டிஷன் அதோட அக்யூரஸி எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனு சந்தேகம் தான் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ் ஹிந்துவில் வந்த ஆர்டிகல்லையும் இதை பற்றி ப்ரீஃபாக படிக்க முடிஞ்சுது வாங்கின நிறைய ரேபிட் கிட்ட ரிட்டர்ன் கொடுக்க போறாங்கன்னு மட்டும் தெளிவாக தெரியுது அண்ணா நாற்பது நாள் நம்ம பெட்ரோல் போடவே இல்லையா வேலை எல்லாம் செம்மைய டேய் இன்னும் நீ கிளம்பலையா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நல்ல ஒரு சமுதாயத்தை அடுத்த தலைமுறைக்கு கைமாற்றுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கான் சும்மாதான் இருக்கு ஒரு தட்டு தட்டி விடுங்க